Hi friends, welcome to Creation Channel. இன்னைக்கு நம்ம சேனலில் எம்எஸ் எக்ஸலோட பேசிக் ஃபார்முலாஸ் ஆஃப் சம் ஆவரேஜ் கவுண்டோட அது ஃபங்க்ஷன்ஸை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸல் ஷீட்டில் நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் அண்ட் சேல்ஸோட வேல்யூஸ் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் ஒன்று இருக்குது. இந்த இதோட எனக்கு டோட்டல் சம்ஸ் வேல்யூ எனக்கு தெரியணும், அதாவது டோட்டல் சேல்ஸ் வேல்யூ எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஒரு ஃபார்முலானா ஈக்குவல் டு சம் அப்படின்னு டைப் பண்ணி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு எது எது சம் பண்ணுமோ அது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி நம்ம பார்த்தாலும் நமக்கு அந்த ஆன்சர் வந்து வந்துடும். இது இப்படி பண்ணலாம். இல்லை சிம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நான் செக் பண்ணுறதுக்காக இப்படி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ஆட்டோ சம் கொடுத்தீங்க, அதை கிளிக் பண்ணுறேன், அதே வேல்யூ தான் நம்மளுக்கு வந்திருக்கும். ஜஸ்ட் இப்போ வந்து எனக்கு அதே மாதிரி 100 டேட்டாஸ் ஒன்று இருக்குது. இதோட ஆவரேஜ் வேல்யூஸ் எனக்கு தெரியணும், அதாவது நோட் புக்ஸ் க்ரையான்ஸ் பென்சில்ஸ்லாம் இருக்குது. இதோட ஆவரேஜ் வேல்யூக்கு ஈக்குவல் டு ஆவரேஜ் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். அதோட ஃபார்முலாஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எதோட ஆவரேஜ் தேவையோ அதை நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி பார்க்குறேங்க. பண்ணி பார்த்தா நம்மளுக்கு அதோட ஆவரேஜ் வேல்யூஸ் வந்து கிடச்சிடும். இப்போ வந்து நான் வந்து நம்ம கவுண்ட் இதை வச்சு நம்ம செக் பண்ணலாம். இப்போ வந்து இப்போ ஆவரேஜ் எடுக்கணும்னா சம் டிவைட் பை கவுண்டாக தான் வந்து ஆவரேஜ் வரும். ஸோ சம் போட்டுட்டு ஈக்குவல் டு சம் டைப் பண்ணி அதோட இந்த டேட்டாஸில் இருக்க வேல்யூஸ்லாம் கூட்டி பார்க்குறேன் எவ்வளோ வருதுன்னு. பார்த்தீங்கன்னா இது ஈக்குவல் டு பண்ணோம்னா 600 நம்பர்ஸ் வருது. இப்போ கவுண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா அது டிவைட் பண்ணால் நமக்கு ஆவரேஜ் கிடச்சிடும். ஜஸ்ட்டு நான் அதேமாதிரி கவுண்ட் ஒன்று கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் அதோட இதை வந்து நான் கவுண்ட் வந்து ஒன்று செல்ஸில் வந்து வச்சுக்கிறேன். அதாவது கவுண்ட் வந்து எப்படினா ஈக்குவல் டு கவுண்ட் அப்படின்னு நம்ம டைப் பண்ணால் அதான் அதோட ஃபார்முலாஸ். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டேட்டாஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்க்குறேன் 10. ஸோ ஆவரேஜ் இப்போ அதோட இது பார்த்தீங்கன்னா சம் டிவைட் பை கவுண்ட் எவ்வளோ நம்ம செஞ்சுட்டு இருக்கும். ஜஸ்ட் அதையும் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஈக்குவல் டு சம் டிவைட் பை கவுண்ட் பார்த்தீங்கன்னா 60 நம்பர்ஸ் நம்ம ஆல்ரெடி அந்த 60 நம்பர்ஸ் அங்கே இருக்குது. ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் இல்லை நான் வந்து என்னென்னா ஒரு இதில் வந்து நமக்கு டேட்டாஸ் இல்லை நில்னு போயிட்டு போடுறேன். பார்த்தீங்கன்னா வந்து கவுண்ட் வந்து 9 ஆயிடுச்சு. ஜஸ்ட் வந்து இது வரைக்கும் நியூமரேஷன் மட்டும் தான் அந்த கவுண்ட்டை எடுத்துக்கணும். இதை டெலிட் பிளாங்க் பண்ணாலும் நமக்கு அது வந்து எடுக்காது, 8:50 ஆயிரும். ஸோ இப்போ 8 divided by 4 = 50 நம்பர்ஸ். ஆனால் இப்போ நான் ஃபுல்லாக சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தோன்னா எனக்கு கவுண்ட்டு வந்து 9 கொடுத்துருக்கு. ஏன்னா ஒரு இதில் வந்து பிளாங்க் கிடையாது, அது நில்லு நான் டைப் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே பார்த்தோம் 9 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணி பார்த்தாலும் 9 நம்பர்ஸ் தான் இருக்கும். ஜஸ்ட் இதை நான் எப்படி நான் வந்து பார்க்குறேன்னா இது கொண்டு நமக்கு வந்து டேட்டாஸ் இருந்தாலும் இல்லாட்டியும் ஒன்று பார்க்குறதுக்கு கவுண்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ கவுண்ட் ஏ என்னன்னா நமக்கு நியூமரேஷன் இல்லாமல் வேற வேல்யூஸ் இருந்தாலும் அது வந்து கவுண்ட் ஆகிக்கும். ஜஸ்ட் நான் அது உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஈக்குவல் டு கவுண்ட் ஏன்னு சொல்லி பார்க்குறேன். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 9. இதுதான் கவுண்ட் ஏக்கும் கவுண்ட்டுக்கும் உண்டாது. அதாவது நியூமரேஷன் இல்லாமல் வேறு நம்பர் இருந்தாலும் அது கவுண்ட் ஏல வந்து கவுண்ட் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பார்த்தா நில் 0 நில் டைப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் கவுண்ட் வந்து 7 ஆயிடுச்சு, ஆனால் கவுண்ட் ஏ வந்து 9 தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம ஆவரேஜ் வேல்யூஸ் பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ நியூமரேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது வந்து ஆவரேஜ் ஆகிட்டு. நம்ம வந்து கவுண்ட் பிளாக் அது எவ்வளோ பிளாங்கில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து இருக்க ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பிளாங்க் ஈக்குவல் டு கவுண்ட் பிளாங்க்னு சொல்லிட்டு டைப் பண்ணால் போதும். கவுண்ட் பிளாங்க் பண்ணி நமக்கு எந்த ரேஞ்ச் தேவையோ அது ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இத்தனை இதில் இருக்க எத்தனை இது வந்து பிளாங்காக இருக்குது, ஏதாவது எந்த வேல்யூஸ் நம்ம டெலிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே வந்து உங்களுக்கு ஒன்றுன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஒன்று வந்து இங்கே டேட்டாஸ் இல்லாதனால அது ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ரெண்டாவது ஒரு ஃபார்ம் போகிறோம். இப்போ வந்து நான் செம் வந்து பார்க்கணும். அட் த சேம் டைம் வந்து எனக்கு எல்லாத்தோட சேமும் தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு நோட் புக்ஸ் அதோட சம் மட்டும்தான் எனக்கு வந்து நான் வந்து பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குன்னு வைங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா சம் இஃப் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு சம் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபார்முலாஸ் போடுறேன். போட்டுட்டு ரேஞ்ச் நம்ம எது வந்து ரேஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ அந்த நம்ம என்னது கிரிட்டீரியா ரேஞ்ச் அதோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு என்ன கிரிட்டீரியா அதாவது எந்த இது நமக்கு தேவை. இப்போ எனக்கு வந்து நோட் புக்ஸ் மட்டும்தான் தேவை. ஸோ நோட் புக்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். டபுள் செமி காலன்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தா சம் ரேஞ்ச் கேட்குது. ஸோ அந்த சேல்ஸ் வேல்யூ ஃபுல்லாக நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஈக்குவல்ட்டு கொடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தா 431 வேல்யூஸ் கொடுத்துருக்கு. ஜஸ்ட் நான் இப்போ வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டேன். இது எல்லாமே டோட்டல் பண்ணி நான் ஆட்டோ சம் கொடுத்து பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா 1610 அதே வேல்யூஸ். இப்போ எனக்கு நோட் புக்ஸோட வேல்யூ மட்டும் நான் சூஸ் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு சம் பண்ணி காட்டுறேன். அது எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஈக்குவல் டு பண்ணி ப்ளஸ் 149 157 இது மூணையும் பார்த்தோம்னாலும் தெரியும் உங்களுக்கு நம்ம எவ்வளோ வேல்யூ இருந்தால் 431. ஸோ நம்ம அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணால் அதே வேல்யூ தான். இப்போ வந்து அதே இது நான் ஆவரேஜுக்கும் அதே ஃபார்முலா அதே மெத்தட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஆவரேஜ் ஆஃப் க்ரையான்ஸோட அந்த ஆவரேஜ் வேல்யூ பார்க்கணும்.
ஸோ அதுக்கும் வந்து ஆவரேஜ் இஃப் அப்படிங்கிறது இருக்கும். அது சூஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரேஞ்ச் கேட்குது என்ன க்ரிட்டீரியா இருக்கோ அதோட ரேஞ்சு சூஸ்ட்டு, அந்த இதை நம்ம ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எது வந்து இருக்கோ அதை நான் ஃபுல்லாக சூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த நோட் புக்ஸ் அந்த இதை பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக நான் சூஸ் பண்ணிக்கிட்டு கமா கொடுத்துட்டேன். எனக்கு இதுன்னு பார்த்தா க்ரையான்ஸ், அதோட வேறு ஆவரேஜ் வெளியே தான் பார்க்கணும். ஸோ அதனால் நான் அந்த க்ரையான்ஸுங்கிறத நான் டைப் பண்ணுறேன். டபுள் செமிகோலம் போட்டு கமா, இப்போ என்ன கேட்டால் என்ன ஆவரேஜ் ரேஞ்ச் எது வேணுமோ அதை நம்ம கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு நம்ம ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணால் அது என்ன ஆவரேஜ் வேல்யூஸ்னு சொல்லிட்டு 157 வருது. இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் நான் டோட்டலாக எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு அதோட ஆவரேஜ் வேல்யூ என்னென்னு காட்டுறேன் பார்க்கலாம். இப்போ அந்த ஆட்டோ செம்லியை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆவரேஜ் கிளிக் பண்ணவே 161 வந்து டோட்டலாக எல்லாத்தோட ஆவரேஜும் பார்த்தா 161. இதில் க்ரேயான்ஸோட சூஸ் மட்டும் நான் பண்ணுறேன் உங்களுக்கு பார்த்தீங்க, அது மட்டும் நான் சூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிவிட்டு அதோட ஆவரேஜ் வேல்யூ மட்டும் நான் பார்க்க போகிறேன். ஜஸ்ட் நான் போட்டு ஆவரேஜ் ஃபஸ்ட் நான் சொன்ன அதே மாதிரி தருவாங்க, ஆவரேஜ்னு போட்டு நான் எல்லாத்தையும் சூஸ் பண்ணுறேன். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அதே வேல்யூ வந்திருக்கும். ஸோ ஈஸியாக வந்து இப்படி நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம சூஸ் பண்ணி இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுவே வந்து நமக்கு இன்னும் ரெண்டு மெத்தட் இருக்குன்னு வைங்களேன், அதாவது ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து சவுத்தில் இருக்கணும், ப்ளஸ் நோட் புக்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இங்கே என்கிட்ட டேட்டாஸ் இருக்குது, ரீஜியன் இருக்குது, என்ன ப்ராடக்ட் அண்ட் சேல்ஸ் வேல்யூ. இதில் இருக்கிற எனக்கு சவுத் அண்ட் நோட் புக்ஸோட வேல்யூஸ் மட்டும் தெரியணும். அதுக்கு வந்து என்னதுன்னா ஈக்குவல் டு சம் இஃப்ஸ், அதாவது இஃப்ஸ்ன்னு சொல்லி போடணும். அதாவது ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இது டைப் பண்ணாவே நமக்கு வந்து என்ன கேட்குன்னா சம் ரேஞ்ச் கேட்குது. ஜஸ்ட் நம்ம எது சம் பண்ண போகிறோமோ அதோட ரேஞ்சு ஆமாம் க்ரிட்டீரியா 1 அதோட இதுவும் வேணும். ஸோ க்ரிட்டீரியா 1ங்கிறது வந்து எனக்கு ரீஜன் வந்து சவுத்தாக இருக்கணும். ஸோ நான் ரீஜன் ஃபுல்லாக நான் சூஸ் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு டபுள் செமிகோலம் வந்துட்டு என்ன கண்டிஷன்ஸ் பண்ணணும் அது என்னென்னா சவுத்து, அதை நான் டைப் பண்ணிவிட்டு டபுள் செமிகோலம் போட்டு கமா போட்டுக்கிறேன். இப்போ கண்டிஷன் நம்பர் 2 என்னென்னா நோட் புக்ஸ் அதோட இது பார்க்கணும். ஸோ அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஆமாம் டபுள் செமிக்கலாம் நோட் புக்ஸ் அதை நான் டைப் பண்ணிக்கிறேன். டபுள் செமிக்கலாம் போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தா நம்மளுக்கு அந்த இதோட சவுத்தில் இருக்க நோட் புக்ஸோட வேல்யூஸ் மட்டும் கிடைச்சிது. இப்போ நான் இது வந்து உங்களுக்கு இதை வந்து இதாகவே காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நோட் புக்ஸில் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்து சவுத் நோட் புக்ஸ் அதை மட்டும் இருக்கும், 141 அது ஒன்று தான் இருக்குது. மற்ற எல்லா நோட் புக்ஸும் பார்த்தா சென்ட்ரல் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு அதெல்லாம் காட்டல, ஜஸ்ட் நமக்கு வந்து இந்த ரெண்டு கண்டிஷன் அப்ளை பண்ணி மட்டும் இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் ஆவரேஜ்க்கு இந்த இதே கால்குலேட் பண்ணுறேன். அதே மாதிரி ரீஜன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சேல்ஸ் வேல்யூ இருக்குது. ஸோ நான் வந்து என்ன இருக்குன்னா எனக்கு ரெண்டு இது சவுத்துலேருந்து பென்சில் அதோட ஆவரேஜ் வேல்யூ மட்டும் இருக்கும். அதே மாதிரி தான் ஈக்குவல் டு ஆவரேஜ் இஃப்ஸ் போட்டுட்டு சம் ரேஞ்ச் அதாவது ஆவரேஜ் ரேஞ்ச் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து க்ரிட்டீரியா 1 அது ரீஜன் ஃபுல்லாக சூஸ் பண்ணிவிட்டு கமா ஃபுல்லாக சூஸ் பண்ண ரீஜனை வந்து செட் பண்ணோம். அதில் வந்து கமா கொடுத்துட்டு எனக்கு என்ன கண்டிஷன்னா சவுத்தில் இருக்கூட பென்சிலோட ஆவரேஜ் வேல்யூ மட்டும் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் சவுத் கொடுத்துட்டேன் டபுள் செமிகோலம் போட்டு கமா. இப்போ செகண்ட் க்ரிட்டீரியா என்னென்னா ப்ராடக்ட்ஸு. ஸோ ப்ராடக்ட் ஃபுல்லாகவே நான் சூஸ் பண்ணுறேன் டபுள் காலம் கொடுத்துட்டு. இப்போ என்ன கண்டிஷன்னா எனக்கு அதில் இருக்க க்ரையான்ஸ் அதோட வேல்யூஸ் மட்டும் நான் பார்க்கணும், சாரி பென்சில் பென்சிலோட வேல்யூஸ் மட்டும் பார்க்கணும். ஸோ பென்சில் மட்டும் டைப் பண்ணிவிட்டு டபுள் செமிகாலம் போட்டுட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 169 தான் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர்ஸ். இப்போ வந்து நான் அடுத்த கண்டிஷனுக்கு போகிறேன். ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம கவுண்ட்ஸில் பார்க்கலாம். இப்போ வந்து ஹவு மெனி ஆர்டர்ஸ் குவான்டிட்டிஸ் ஆர் லெஸ் தென் 150, அதாவது 150 கம்மியாக இருக்குது இந்த டேட்டாஸ்லேருந்து 150 கம்மியாக இருக்குன்னு டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிற நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரீஜன் இருக்குது, ஆர்டர் டேட் இருக்குது, ஆனால் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி இருக்குது. ஜஸ்ட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து கவுண்ட் இஃப் அப்படிங்கிற ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து என்ன ரேஞ்ச் வந்து தேவைப்படுதோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம எது சூஸ் பண்ணுறோமோ அந்த குவான்டிட்டி ஆர்டர் குவான்டிட்டி சூஸ் பண்ணிக்கிறேன். ஆமாம் இப்போ வந்து என்ன கண்டிஷன்னா லெஸ் தென் 150. ஸோ டபுள் செமிகோலம் ஓப்பன் பண்ணிவிட்டு லெஸ் தென் 150 டைப் பண்ணிவிட்டு டபுள் செமிகோலம் போட்டு க்ளோஸ் பண்ணுறேன், ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆன்சர் வரும்னா எத்தனை வந்து கவுண்ட் 150 கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து 4 நம்பர்ஸ் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஜஸ்ட் இந்த டேட்டாஸை பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஆசா ஆர்டர்லாம் ஆர்டர் மேக்ஸிமம் ஆர்டர் பண்ணுற இருக்குது. ஸோ 150 கம்மியாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஜஸ்ட் இப்போ வந்து எனக்கு வந்து இன்னொரு டேட்டாஸ் இருக்குது, அதில் வந்து இதில் வந்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம்னா 150-200 வந்து எவ்வளோ வேல்யூஸ் இருக்குன்னு கேட்கணும், அதாவது மோர் தென் 150 அண்ட் லெஸ் தன் 200. ஸோ அதை வந்து நான் டைப் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா கவுண்ட் இஃப்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு கவுண்ட் இஃப்ஸ் டைப் பண்ணிவிட்டு
கிரிட்டீரியா ரேஞ்ச் ஒன் அப்படின்றது. ஸோ என்ன கிரிட்டீரியா ஒன்றுனா ஆர்டர் குவான்டிட்டி தான் அது. அது ஃபுல்லாக நான் சூஸ் பண்ணிவிட்டு கமா டபுள் செமி காலம் போட்டு இப்போ மோர் தென் 150 அதை நம்ம சூஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு டபுள் செமி காலம்ஸ் போட்டுட்டு 150 அதை விட மோர் தென் 150 எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். டபுள் செமி காலம் கிரேட்டர் தென் 150 அதுதான் நம்ம இந்த டைம் ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு தான். ஜஸ்ட் கிரேட்டர் தென் 150 இப்போ டபுள் செமி காலம் போட்டு கமா போட்டுடுறேன். இப்போ கிரைட்டீரியா ரேஞ்ச் டூ, அதாவது ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா எனக்கு 200 விட கம்மியாக இருக்கிறதா தேவைப்படும். ஸோ அதனால் அது ஃபுல்லாக நான் சூஸ் பண்ணிக்கிறேன். டபுள் செமி காலம் போட்டுட்டு இப்போ லெஸ் தென் 200 லெஸ் தென் 200 போட்டுருக்கேன். டபுள் செமி காலம் போட்டு இப்போ க்ளோஸ் பண்ணோன்னா எத்தனாவது 150லேருந்து 200க்குள்ளே இருக்கிறதோ அது ஆன்சர் ஒன்றும் 6 கவுண்ட்ஸ் வருது. ஜஸ்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் 150லேருந்து நமக்கு என்னென்ன 157லேருந்து பார்த்தோம்னா 197 வரைக்கும் கீழே செக் பண்ணாவே தெரியுது 6 நம்பர் இருக்குது. இப்போ ஃபிஃப்த் கண்டிஷன்லாம் இப்போ வந்து எனக்கு ஒரு ரீஜன் இருக்குது, ஆர்டர் வேல்யூ இருக்குது. இதில் ஆர்டர் வேல்யூவில் எனக்கு வந்து ஹையஸ்ட் வேல்யூலேயே ஃபோர்த் ஹையஸ்ட் வேல்யூ எதுன்னு சொல்லிட்டு எனக்கு வேணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டேட்டாஸை பார்த்தா நான் லைட்டாக ஒன்று ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 1, 2, 3, 4, 173 தான் வந்து ஃபோர்த் லார்ஜஸ்ட் வேல்யூவாக இருக்குது. ஸோ இந்த 173 எப்படி நம்ம வந்து ஆர்டர் வந்து நம்ம ஈக்குவல் சம் யூஸ் பண்ணி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா ஈக்குவல் டு லார்ஜ் அதுதான் அந்த இதோட ஃபார்முலாஸ். ஸோ லார்ஜுங்க டைப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எந்த டேட்டா வருமோ அது ஃபுல்லாக நான் சூஸ் பண்ணிக்கிறேன். காமா எத்தனை லார்ஜஸ்ட் வேல்யூனா ஃபோர்த் லார்ஜஸ்ட் வியூ, அதனால் நான் ஃபோருங்கிற டைப் பண்ணுறேன். இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ 173 இப்போ சூஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 173 தான் அந்த ஃபோர்த் வேல்யூ. அதை நான் உங்களை நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இதை விட இருக்கிறதுல எல்லாமே ஸ்மால் வேல்யூவாக இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இதுவே வந்து எனக்கு 100 டேட்டாஸ் இருக்குது, அதில் வந்து எனக்கு தேர்ட் லோயஸ்ட் இது வந்து வேல்யூ வந்து எனக்கு தெரியணும். ஜஸ்ட் இது வந்து நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னா இதே வந்து டேட்டாஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். உள்ள வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா 141 தான் வந்து தேவை இருக்கும். இது எப்படி நம்ம வந்து ஃபார்மா யூஸ் பண்ணி பார்க்கலான்னா ஈக்குவல் டு ஸ்மால் அதுதான் ஃபார்முலாஸ். ஸோ ஈக்குவல் டு ஸ்மால்ங்கிறத டைப் பண்ணலாம். ப்ராக்கெட் ஓப்பன். இப்போ எந்த என்ட்ரியோக்கோ அது ஃபுல்லாகவே நம்ம சூஸ் பண்ணோம். எந்த ரேஞ்சு ஃபுல்லாகவே நம்ம சூஸ் பண்ணிவிட்டு கமா தேர்டுங்கிறனால தேர்ட் லோயஸ்ட்டுங்கிறனால தேர்டுங்கிற டைப் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 141 வந்துருக்குது. ஜஸ்ட் அதை செக் பண்ணினா 141 தான் லோயஸ்ட் வேல்யூவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சும்மாதான் ஒரு ரிவ்யூ ஒன்று பார்த்தோம் இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம்னா ஒரு ப்ராடக்ட் வேல்யூஸோட டோட்டல் சம் அண்ட் டோட்டல் ஆவரேஜ் வேல்யூஸ் பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கவுண்ட் அண்ட் கவுண்ட் ஏ இது ரெண்டுக்கும் கிட்டத்தின் சொல்லி தான் இது மூலயமா நம்ம வந்து எது வந்து ஆவரேஜ் வேல்யூங்கிறத நம்ம செக் பண்ணோம். அப்போ நம்பர் டூ பார்த்தோம்னா நம்ம சம்லேயே பார்த்தோம்னா சம் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணோம். ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சம் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணோம். அதுக்கு வந்து சம் இஃப் அண்ட் ஆவரேஜ் இஃப். ஸோ இப்போ இதுவே வந்து எனக்கு வந்து ரெண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆவரேஜையும் பார்த்தோம். அதுக்கு வந்து இஃப்ஸுங்கிறது யூஸ் பண்ணோம். ஸோ கவுண்டிங்க்கு யூஸ் பண்ணும்போது நம்ம அதே மாதிரி கவுண்ட் இஃப் அண்ட் கவுண்ட் இஃப்ஸ் அப்படிங்கிற பார்த்தோம். அதாவது லெஸ் தன் 150 மோர் தன் 150 இதை வச்சு எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வேல்யூஸில் வந்து எப்படி ஃபோர்த் லார்ஜஸ்ட் ஃபோர்த் ஸ்மாலஸ்ட் வியூங்கிறது பண்ணி அதையும் பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.